ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிட்ஸுக்கு ரிலேட்டடான வீடியோ தான். கிட்ஸுக்கு ரிலேட்டடாக என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய பொண்ணுக்காக வாங்கினது. அவளுக்கு வந்து பர்த்டே வருது, ஸோ அவளுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கியிருக்கேன். அவளுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது, பட் இந்த ப்ராடக்ட் வந்து 3 இயர்ஸ் அண்ட் அபவ் தான். ஸோ பரவாயில்ல, நம்மளோட சூப்பர்விஷனில் பார்த்துக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து என்ன வீடியோ அப்படின்னு, இது வந்து என்ன இருக்குது இந்த பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஹெட்டிங்கில் கொடுத்ததுல தெரிஞ்சிருக்கும். இது வந்து கிட்ஸுக்கான ஒரு கிச்சன் செட்டு தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்துடும். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1079. அப்புறமா அமேசானில் வாங்கினது. எனக்கு வந்து எப்படின்னா, சாட்டர்டே நைட்டு தான் நான் ஆர்டரே பிளேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு 11 o'clock மேலே தான் நான் பேவே பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங்கே டெலிவர் பண்ணிட்டாங்க. சாட்டர்டே நைட் பே பண்ணி சண்டே மார்னிங் டெலிவர் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒருவேளை அட்ரஸை பொறுத்து கூட மாறும்னு நினைக்கிறேன். நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதால எங்களுக்கு உடனே டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது கிட்ஸுக்கெலாம் வந்து கிஃப்ட் பண்ணணும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிறோம், அந்த மாதிரி டைமில் கூட நமக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் தெரியலன்னா, நமக்கு இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தெரியல, எப்போ பார்த்தாலும் செடி இல்லைன்னா கார் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து அமேசானில் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரைஸும் கம்மியாக தான் கிடைக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த பிளே டவ், அப்புறமா வந்து பேட்டரி ஆப்ரேட்டட்லாம் நிறைய இருக்குது. எனக்கு பார்த்ததுலேயே இது ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் மெயினாக இது வந்து எதுக்காக வாங்கினேன்னா, என்னோட பொண்ணு வந்து கிச்சனில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு விளையாடிட்டுருக்கா. ஸோ அதுக்காகவே அவள் கிச்சன் செட் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸோ இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்கில். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுல்லாக இந்த செட்டு ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக. ஸோ இது வந்து நான் இப்போ இப்படி வச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிங்க் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நான் இது ஓப்பன் பண்ணல. இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி கிஃப்ட் பண்ணிட்டு இல்லாமல், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, ரிலேட்டிவ்ஸ்னால் ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம இந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணால் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து 1079. ஆஃபர்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதில் ஆஃபர்ஸோடு சேர்த்து தான் 1079. ஓகே, இப்போ இது எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணவுடனே இந்த ஐட்டம்ஸ் தான் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது உள்ளே வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த பாத்திரம் இதெல்லாம் இருக்குது, இது மேலே வைக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இது எப்படி லாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய சைட்ஸில் வந்து யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணேன் இந்த மாதிரி ஏதாவது ரிவ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் தேடி பார்த்ததுல எனக்கு ரிவ்யூவே கிடைக்கல. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ரிவ்யூ போட்டால் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். சாரி அப்படி நான் ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, ரொம்ப பேசுகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இது மேலே வந்து ஒரு ஸ்டவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆனால் பேட்டரி அவங்க கொடுக்கல, நம்ம தான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிங்கெல்லாம் லைட் எரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏதோ சவுண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க லைட்ஸு, மியூசிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு இது வந்து இதோட எம்ஆர்பி வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 5999 போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு வந்து இது வர்த் கிடையாது. இது வந்து 1079 நான் வாங்கினேன். பட் இப்போ ஓகே, 1079 இது ஓகேவா அப்படின்னா ஓகே தான் ஓரளவுக்கு. பிகாஸ் நமக்கு ஒரு நார்மலாக ஒரு ஏதாவது சின்னதாக ஒரு கிஃப்ட்லாம் வாங்கணும், அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா அதே 500-600 சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து உங்களுக்கு கிட்ஸ் ப்ராடக்ட்லாம் வந்து உங்களுக்கு ரேட்டு பயங்கரமாக தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்படி இருக்குது. நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி செட் பண்ணி முடிச்சிட்டேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ ஓவர் லுக் தான் காட்டியிருக்கேன். நான் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து எதோட கம்பேர் பண்ணலாம், எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு
இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்ல தெரியல, என்ன ஒரு 60 to 70 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 42 × 25 × 65.5 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. 42 எதுன்னு எனக்கு தெரியல, 65.5 தான் அந்த டோட்டல் லென்த் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 25 சென்டிமீட்டர்ஸ் இது வரும்னு நினைக்கிறேன். 45 சென்டிமீட்டர்ஸ் எது அப்படின்னு எனக்கு தெரியல ஷுவராக, டைமென்ஷன்ஸ்லாம் எனக்கு தெரியல. இதில் ஆனால் இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து உங்களுக்கு அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பாவை நிற்க வச்சு அதுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெருசாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் கண்டிப்பாக வந்து இது அவ்வளோ பெருசுலாம் இல்லை, குட்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஏதோ சம் அழகாக டிசைன்லாம் வர மாதிரி இருக்குது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப குட்டியாகவே இருக்குது. நான் வந்து இப்போ இதில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எதுவுமே ஒட்டலை. பட் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வேணுன்ற ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம், இந்த மாதிரி ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம ஒட்டணும், இங்கே ஒட்ட வேண்டியது அதெல்லாம் அந்த பாக்ஸில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் ஒட்டிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. எனக்கு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தெரியல, என்னோடய கை சைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது, என்னோடய கை வச்சேன்னா இவ்வளோதான் இருக்குது. பட் குழந்தைங்களுக்கு ஓகே, அழகாக தான் இருக்கும், க்யூட்டாக. பட் 1000 ருபீஸ்க்கு வேர்த்தா அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் இது வந்து ஒரு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 500 to 700 குள்ளே இருந்திருந்தால் ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி நிற்க வேண்டியது, பட் எனக்கு ப்ராப்பராக நிற்கலை, இப்படி விழுது. அதுவும் இல்லாமல் இந்த மூடிலாம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. டைட்டாக நம்ம இப்படி ஒரு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இப்படி இருக்குது. மற்ற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டிக்கணும். இங்கே வந்து இந்த பேட்டரி ஆப்ரேட்டர்ன்னு நினைக்கிறேன், அது மாற்றினா லைட் எரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள், இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இங்கே லாக்காக இருக்குது, இல்லைனா ஓப்பன் பண்ணிக்கலாம். இருங்க, நான் உங்களுக்கு முடிஞ்ச ஓப்பன் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இங்கே வந்து அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து ஒரு அந்த உள்ளே வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து இது அவன் மாதிரி யூஸ் பண்ணுற டைப்பில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிச்சனுக்கு கீழே அவன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த செட் வந்து ஓகே தான், பட் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 1079 கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் 500 to 700 ஓகே அப்படின்னு தோணுது. ஐ ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து நான் ஆன்லைனில் செக் பண்ணதில் எனக்கு இந்த மாதிரி ரிவ்யூ எதுவும் இல்லை. ஸோ நான் இது என் பொண்ணுக்காக வாங்கினது, சரி அப்படியே ஒரு ரிவ்யூ போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்க பிடிச்சவங்களுக்கு பாருங்கள், இல்லைனா என்னோடய மற்ற வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை, கிட்ஸ்க்கு ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸ் பார்க்கலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.